ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல ராணா குருவியும் சோனா குருவியும் கணவன் மனைவியா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு, அது பேரு பியூட்டி. என்னங்க, வீட்டுல இருக்கிற அரிசிய சமைச்சா ஒரு வேளை தான் சாப்பிடலாம், அதுவும் ஒருத்தர் தான் சாப்பிடலாம். சோனா, போன வாரம் பூரா வேலை கிடைக்கல. நம்ம காட்டுல வாரத்துக்கு ரெண்டு நாள் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. என்னங்க, இப்படியே போனா அடுத்த வருஷம் நம்ம பொண்ணை எப்படி ஸ்கூல்ல சேர்க்கறது? சோனா, நீ அந்த அரிசியை சமைச்சு நம்ம பொண்ணு பியூட்டிய சாப்பிட சொல்லு. நான் மறுபடியும் போய் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். இப்படி சொன்ன ராணா குருவி பிறகு வேலை தேடுறதுக்காக வெளியில பறந்து போச்சு. பிறகு இருந்த அரிசியை சமைச்சு கொண்டு வந்த சோனா குருவி பியூட்டிய எழுப்புச்சு. பியூட்டி, பியூட்டி, எழுந்துரு, இந்த உணவை சாப்பிடு. ஆனா பியூட்டி தூங்கல, அம்மா அப்பா பேசுனதெல்லாம் கேட்டுட்டுதான் படுத்திருந்தது. பிறகு படுக்கையை விட்டு எழுந்திரிச்ச பியூட்டி அம்மாவை பார்த்து இப்படி சொல்லுச்சு. அம்மா, எனக்கு பசியே இல்ல, இந்த சாதம் எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. பியூட்டி, நானும் அப்பாவும் இப்பதான் சாப்பிட்டோம், சீக்கிரமா இந்த சாப்பாடை சாப்பிடு, உனக்கு இந்நேரம் பசி எடுத்திருக்கும். ஏம்மா, எனக்கு மட்டும்தான் பசிக்குமா? உங்களுக்கும் அப்பாவுக்கும் பசிக்காதா? அம்மா, நீங்களும் அப்பாவும் பேசுனதான் கேட்டுக்கிட்டு தான் படுத்திருந்தேன். பியூட்டி, பிடிவாதம் பிடிக்காம இந்த சாப்பாடை சாப்பிடு. அப்பா எப்படியோ வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம். அப்படின்னா அப்பா வந்ததுக்கு அப்புறம் நானும் சாப்பிடுறேன், எனக்கு இப்ப இந்த சாப்பாடு தேவையில்லை. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது வாசக்கதவு யாரோ தட்ட சத்தம் கேட்டுது. உடனே பியூட்டி கதவை திறந்து வெளியில போய் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தது. வாசல்ல புதுசா ஒரு ஆந்து நின்று இருந்தது. அதை பார்க்க ஒரு சாமியார் மாதிரி இருந்தது. அந்த பறவையை இதுக்கு முன்னால அந்த காட்டுல பியூட்டி பார்த்ததே இல்லை. ஐயா, உங்களை இந்த காட்டுல நான் பார்த்ததே இல்லை. நீங்க இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? என்ன விஷயமா எங்க வீட்டுக்கு வந்தீங்க? நான் இமயமலைக்கு யாத்திரை போய்கிட்டு இருக்கேன், ரெண்டு நாளா சாப்பிடல, சாப்பிட ஏதாவது எனக்கு கிடைக்குமா? அந்த ஆந்து சொன்னதை கேட்டுட்டு பியூட்டி கொஞ்ச நேரம் யோசிச்சது. ஆந்த பாபாஜி, நீங்க உள்ள வாங்க, உங்களுக்குன்னே கொஞ்சம் சாதம் இருக்கு. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த பாபாஜிய உள்ள அழைச்சிட்டு போச்சு. பியூட்டி, யார் அது, இவங்களையும் உள்ள அழைச்சிட்டு வந்த? அம்மா, இந்த பாபா அங்கிள் இமயமலைக்கு யாத்திரை போய்கிட்டு இருக்காராம், ரொம்ப பசிக்குதான், அதனாலதான் இந்த சாதத்தை அவரை சாப்பிட சொல்லலாம்னு அழைச்சிக்கிட்டு வந்தேன். பியூட்டி, அவருக்கு இந்த உணவு கொடுத்துட்டேன்னா அப்புறம் நீ எதை சாப்பிடுவ? அம்மா, நாம ரெண்டு பேரும் இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டோம், அத மறந்துட்டீங்களா? பாபா அங்கிள், நீங்க இந்த சாப்பாட்ட சாப்பிடுங்க. பியூட்டி இப்படி சொன்ன உடனே அந்த பாபாஜி தான் வச்சிருந்த துணி முட்டையை கீழே வச்சுட்டு உணவை சாப்பிட ஆரம்பிச்சது. சீக்கிரமாவே உணவை சாப்பிட்டு முடிச்சாரு. என்னோட பசிக்கு உணவு கொடுத்த உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மகளே, நீங்க என்னோட பசிய போக்கிட்டீங்க, மேல உள்ளவன் உங்களோட பசிய போக்குவான், சரிம்மா, நான் கிளம்புறேன். இப்படி சொன்ன அந்த ஆந்த பாபாஜி அங்க இருந்து பறந்து போனாரு. பியூட்டி, அப்பா வர வரைக்கும் நீ பசிய எப்படி தாங்குவ? அம்மா, நீங்க பசியோட இருக்கும் போது என்னாலையும் இருக்க முடியும். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோனா குருவி அந்த பாபாஜி கொண்டு வந்த துணி மூட்டை வீட்டுல இருக்கிறத பாத்துது. பியூட்டி, இந்த மூட்டைய சீக்கிரமா எடுத்துட்டு போ, அவர் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு, அவரை பார்த்து எப்படியாவது இந்த மூட்டையை அவர்கிட்ட கொடுத்துடு. அம்மா இப்படி சொன்ன உடனே பியூட்டியும் அந்த துணி மூட்டையை தூக்கிட்டு வேகமா பறந்து போச்சு. பாபாஜி, நில்லுங்க, இந்த துணி மூட்டையை நீங்க எங்க வீட்லயே மறந்து வச்சிட்டீங்க. பியூட்டியோட குரல் கேட்டதும் அந்த பாபாஜி ஒரு மரத்துல உட்கார்ந்தாரு. மகளே, இந்த மூட்டைய நான் மறந்துட்டு உங்க வீட்டுல வச்சிட்டு வரல, நீங்க என்னோட பசிய போக்குனதுக்கு பரிசாதான் அந்த மூட்டையை அங்க வச்சிட்டு வந்த. இப்படி சொன்ன பாபாஜி பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. அம்மா, அந்த பாபா அங்கிள் இந்த மூட்டையை வேண்டான்னு சொல்லிட்டாரு, இந்த மூட்டையை மறந்துட்டு வச்சிட்டு போகலையா? நாம அவருக்கு உணவு கொடுத்ததுக்கு பரிசாதான் இந்த மூட்டையை வச்சிட்டு போனாராம். அப்படியா, சரி பியூட்டி, நீ அந்த மூட்டையை அப்படி ஓரமா வை, அம்மாவுக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். அம்மா, இந்த மூட்டையில என்ன இருக்குன்னு பாக்கலாமா? பாபாஜியோட மூட்டையில என்ன இருக்க போகுது அதை அப்பா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீயும் அம்மா பக்கத்துல வந்து படுத்து தூங்கு, அப்பாவுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா எனக்கு அந்த கவலையே பெருங்கவலையா இருக்கு. இப்படி சொன்ன சோனா குருவி தூங்க ஆரம்பிச்சது. ஆனா அம்மா பக்கத்துல வந்து படுத்த பியூட்டிக்கு தூக்கமே வரல. அப்பா எப்ப வருவாங்க, அந்த மூட்டையை எப்ப பிரிச்சு பாக்கலாங்கிற ஆர்வத்துல கண் விழிச்சுக்கிட்டே படுத்திருந்தது. அன்னைக்கு சாயங்காலம் ஆச்சு.
பாவம், வேலை தேடி போன ராணாவுக்கு வேலை கிடைக்காம சோகமா வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தது. சோனா, நான் எப்படியும் வேலை பார்த்து சம்பளம் எடுத்துக்கிட்டு வருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நான் வெறும் கையோட போறேன். அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அவசர அவசரமா எழுந்திருச்சு பியூட்டி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லுச்சு. அப்பா, இந்த மூட்டையை சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. பிறகு இந்த மூட்டையை பிரிச்சு பார்த்த ராணா குருவியும் பியூட்டியும் ஆச்சரியத்துல மௌனமாயிட்டாங்க. ஏன்னா அந்த துணி மூட்டையில நிறைய தங்க காசுகள் இருந்தது. அம்மா அம்மா, சீக்கிரம் எழுந்திருச்சு பாருங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு, அவ்வளவு தங்க காசுகள் நம்ம கிட்ட இருக்கு. பியூட்டியோட குரலை கேட்டு எந்திரிச்ச சோனா குருவியும் அந்த தங்க காசுகளை பார்த்து ஆச்சரியமாச்சு. பிறகு அவங்க மூணு பேருமே அந்த தங்க காசுகளை பார்த்து ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒருவேளை சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு கேட்ட அந்த பாபாஜி கிட்ட இவ்வளவு தங்க காசுகள் இருந்திருக்குன்னு நினைக்கிறப்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா அந்த பாபாஜி சாதாரண பறவை இல்ல, கடவுளோட அருள் பெற்ற பறவையாதான் இருக்க முடியும். பிறகு இவங்க மூணு பேரும் புறாவோட மல்லிகை கடைக்கு போனாங்க. இப்படி போன இவங்க ஒரு மாசத்துக்கு தேவையான மல்லிகை சாமான்களை வாங்கினாங்க. புறான்னா, ஏழை பறவைகள் யாராவது பசின்னு இங்க வந்தா அவங்கள எங்க வீட்டுக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு நாங்க உதவி செய்ய தயாரா இருக்கோம். இப்படி சொல்லிட்டு மூணு பேரும் தங்களோட வீட்டுக்கு போனாங்க. நேத்து வரைக்கும் நம்ம கடையில கடன் கேட்டு பொருட்களை வாங்கிக்கிட்டு போனவங்க இப்ப என்னடானா மத்த பறவைகளுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காலுக்காகவும் கோரிக்காகவும் புறாவோட கடைக்கு வந்தாங்க. புறா, உனக்கு நான் 2 மாசமா பாக்கியே கொடுக்கல, அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம இப்ப 1000 ரூபாய்க்கு ஜாமான் கொடு, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா திருப்பி கொடுத்துறேன். காலு, நீ ஒவ்வொரு தடவை வாங்கிக்கிட்டு போகும் போதும் இதேதான் சொல்ற. ஆனா உன் வாயில இருந்து வார்த்தை மட்டும்தான் வருதே தவிர பணம் வரவே மாட்டேங்குது. புறா, அப்படியெல்லாம் சொல்லாத, நாங்க கூட பட்டினி கிடந்துருவோம். வீட்டுல என் பையன் ஜக்கு ரொம்ப பசியில இருக்கான், அவனை மனசுல நினைச்சு இந்த மாசம் மட்டும் எங்களுக்கு கடன் கொடு. ஆமா, நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கீங்க? பேசாம சோனா குருவி வீட்டுக்கு போங்க, கஷ்டப்படுற பறவைகள் வந்தா அது அவங்க வீட்டுக்கு அனுப்ப சொல்லுச்சு. சோனா குருவி குடும்பமே வேலை கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தது, அவங்க எப்படி மத்த பறவைகளுக்கு உதவி செய்ய முடியும்? காலுஜி, எதுக்கும் ஒரு தடவை வாங்க, அது வீடு வரைக்கும் போய் என்னதான் செய்யுதுன்னு பாத்துட்டு வருவோம். இப்படி போன காகங்களுக்கு சோனா குருவியும் ராணா குருவியும் நிறைய உணவு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. பிறகு ஜக்குவுக்கும் பார்சல் கட்டி கொடுத்தாங்க. சோனா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது என்னாலயே நம்ப முடியல. நீங்களே ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டீங்க, இப்ப எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறீங்க, அது எப்படி? உடனே சோனா குருவியும் ராணா குருவியும் நடந்தது எல்லாத்தையும் காகங்கள் கிட்ட சொன்னாங்க. காலுஜி, சீக்கிரம் கிளம்புங்க, அந்த பறவை எங்க இருந்தாலும் இப்ப அதை தேடி கண்டுபிடிச்சாகணும். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் ரெண்டு பேரும் ஒரு தட்டு நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஆந்த பாபாஜியை தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க எவ்வளவோ தூரம் தூரமா போய் தேடியும் பாபாஜி கிடைக்கவே இல்லை. கோரி, அந்த பாபாஜி இமயமலைக்கு போய் சேர்ந்துட்டார் போல இருக்கு. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், சரிவா வீட்டுக்கு போகலாம். இப்படி பேசிக்கிட்டு வீடு திரும்பினவங்க அவங்க வீட்டு வாசல்ல ஆந்த பாபாஜி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன தேடிக்கிட்டு ரொம்ப தூரம் பறந்து போயிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். பாபாஜி, உங்களுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்த எங்களை எங்கெல்லாம் சுத்த விட்டுட்டீங்க. நீங்க எங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே இங்க வந்திருப்போம். அதனால பரவாயில்ல பாபாஜி, சீக்கிரமா இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சோனா குருவிக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் ஒரு மூட்டையை கொடுங்க. கொடுக்கறேன் அதே மாதிரி மூட்டை, உங்களுக்கு வேணும்னா நான் சொல்ற வேலைய சீக்கிரமா முடிச்சிட்டு வாங்க. இப்படி சொன்ன பாபாஜி ஒரு கூட நிறைய பழங்களை வர வச்சு அவங்க கிட்ட கொடுத்தாரு. இங்க பாருங்க, இந்த காடு பூரா பசியில இருக்கிற பறவைகளை தேடி தேடி ஒவ்வொரு பழங்களா கொடுத்துட்டு வாங்க. ஒரு பறவைக்கு 1 பழத்துக்கு மேல கொடுக்க கூடாது. பிறகு அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் காட்டுக்குள்ள போனாங்க. இல்ல கோரி, நான் இப்பதான் சாப்பிட்டேன். காலு, நான் இப்பதான் ஒரு கல்யாண விருந்துக்கு போயிட்டு வரேன், எனக்கு இப்ப பழம் தேவையில்லை. ரொம்ப நேரமா சுத்தி வந்தோம் இவங்க கிட்ட இருந்த பழங்கள்ல 3 பழங்களை தான் மற்ற பறவைகள் கிட்ட கொடுக்க முடிஞ்சது. கோரி, இது வரைக்கும் நாம 3 பழங்களை தான் கொடுத்துருக்கோம்,
மீதி இன்னும் 10 பழங்களுக்கு மேல இருக்கு. இத குடுக்கறதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் போல இருக்கு. இந்த பழங்களை நாம எப்ப கொடுத்து முடிச்சு பாபாஜி கிட்ட போய் தங்க காசுகள் உள்ள மூட்டையை வாங்குறது? காலுஜி, பேசாம இந்த பழங்களை ஒரு மரப்பொந்துக்குள்ள வச்சுட்டு பாபாஜி கிட்ட போவோம். பாபாஜி கொடுக்கற மூட்டைய வாங்கிட்டு வந்து அப்புறமா இந்த பழங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த பழங்களை ஒரு மரப்பந்துக்குள்ள வச்சுட்டு பாபாஜி கிட்ட போனாங்க. பாபாஜி, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம், எங்களோட மூட்டை எங்க? சீக்கிரமா அதை கொடுங்க பாபாஜி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அதற்கு முன்னாடி நீங்க 2 பேரும் இந்த சாப்பாட்டை சாப்பிடுங்க. இப்படி சொன்ன பாபாஜி 2 தட்டுல எல்லா வகை உணவுகளையும் வச்சு காகங்கள் கிட்ட கொடுத்தாரு. உடனே காகங்கள் 2 பேரும் ரொம்பவும் ஆவலா அந்த சாப்பாடை சாப்பிட போனாங்க. ஆனா பாவம், இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அந்த தட்டுல இருந்த உணவெல்லாம் மறைஞ்சு போய் காஞ்ச சப்பாத்தி துண்டு மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆய ஆரம்பிச்சிட்டாங்க. பாபாஜி, என்ன இது, தட்டுல இருந்த உணவெல்லாம் எங்க போச்சு? சின்ன சப்பாத்தி துண்டு, அதுவும் காஞ்சி போனது. இதை எப்படி நாங்க சாப்பிட முடியும்? காகங்களே, அடுத்தவங்களோட உணவை நீங்க திருடணும்னு நினைச்சது தப்பு, என்கிட்ட பொய் சொன்னது தப்பு. அதுக்கான தண்டனை இதுதான். இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட நினைச்சாலும் உங்க சாப்பாடு இப்படிதான் மாறிடும். பாபாஜி, இது ரொம்ப அநியாயம். நாங்க வாழ்க்கை பூரா இந்த காஞ்சி போன சப்பாத்தி துண்டை தின்னு உயிர் வாழ முடியுமா? பசியில இருக்கிற பறவைகள் 100 பேருக்கு நீங்க உங்க உழைப்பால வந்த பணத்துல வயிறார சாப்பாடு போட்டீங்கன்னா இந்த சாபம் தீந்துரும். அப்புறம் நீங்களும் மற்ற பறவைகள் மாதிரி வயிறார சாப்பிட ஆரம்பிக்கலாம். இப்படி சொன்ன அந்த பாபாஜி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. காலுஜி, 100 பறவைகளுக்கு சாப்பாடு போடணும், அதுவும் நம்மளோட உழைப்புல வந்த பணமா இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? கோரி, வயிறார நாம சாப்பிடணும்னு நினைச்சா இதை நடத்திதான் ஆகணும். வேற வழியே இல்ல. சீக்கிரம் கிளம்பு, எங்கேயாவது போய் வேலை தேடுவோம். பிறகு காலுக்காகவும் குறிக்காகவும் அழுதுகிட்டே வேலை தேட கிளம்பி போனாங்க. நிறுத்து நிறுத்து, யாரும் கேட்டுட்டு இந்த மரத்துல உள்ள பழத்தை சாப்பிடுற? ஏன் இந்த பழத்தை சாப்பிட நான் யார கேக்கணும்? என்ன கேக்கணும்? உன்னை எதுக்கு கேக்கணும்? இந்த காடு எல்லாருக்கும் பொதுதானே. என்கிட்டயே சட்டம் பேசுறியா? இப்ப பாரு உன்னை என்ன செய்யறன்னு. இப்படி சொன்ன கிளி அழுதுகிட்டே தான் கூட்டம் நோக்கி போச்சு. கிளிய விரட்டி விட்ட ரவுடி பேபிக்கு சந்தோஷம் தாங்கல. ரவுடி பேபி இப்படி இருக்க காரணம் அவங்க அம்மா அப்பா கொடுக்கற ஓவர் செல்லம் தான். தன்னை விட வயசுல சின்னவங்க மேல அதிகாரம் செலுத்துறதுல அதுக்கு தனி சந்தோஷம். இன்னைக்கு சோட்டு கிளி அதுகிட்ட மாட்டிக்கிச்சு. அப்பா அப்பா, நான் பழம் திங்கிறப்ப ரவுடி பேபி அங்க வந்து என்னை அடிச்சு விரட்டிடுச்சு. சோட்டு, ரவுடி பேபியோட அம்மா அப்பா நம்ம எது சொன்னாலும் காதுல வாங்குறதுல, தான் குழந்தை மேல தப்பே இல்லைன்னு தான் பேசுவாங்க. அதனால அதை பார்த்தாலே அந்த இடத்த விட்டு நீ நகர்ந்துரு. துஷ்டனை கண்டா நம்ம தாமா விலைக்கு வரணும். எல்லாருமே இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறதால தான் ரவுடி பேபியோட அட்டகாசம் 4 நாள் அதிகமாகிட்டே போகுது. அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இப்படி சொன்ன சோட்டு கிளியோட அப்பா ரவுடி பேபியோட கூட்டுக்கு போச்சு. உங்க பொண்ணோட அட்டகாசம் 4 நாள் அதிகமாகிட்டே போகுது. அவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு நாங்க செல்லமா வச்ச பேரை தான் ரவுடி பேபி. ஆனா அவ ரவுடி கிடையாது. யாராவது தப்பு செஞ்சா தட்டி கேப்பா. இந்த சமயத்துல ரவுடி பேபியும் அவங்க கூட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. பேபி, உன்னை பத்தி சோட்டோட அப்பா கம்ப்ளைண்ட் பண்றாரு, என்ன நடந்துச்சு? அம்மா, சோட்டு கிளி மரத்துல உள்ள பழத்தை எல்லாம் சாப்பிடாம கொத்தி கொத்திக்கே தள்ளிட்டு இருந்துச்சு. ஏன் இப்படி பழத்தை எல்லாம் வீணாக்குறன்னு நான் கேட்டேன். அதுக்கு சோட்டு கிளி, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதால அது சத்தம் போட்டு விரட்டி விட்டேன். நான் செஞ்சது தப்பாமா? எனக்கு தெரியும் டீ செல்லம், நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீ என்ன உன் பொண்ணு சொல்றத அப்படியே நம்புற? பின்ன நம்ம பொண்ணு சொல்றத நம்பாம மத்தவங்க சொல்றதையா நம்பணும்? இங்க பாருங்க, நம்ம பொண்ணு இந்த காட்டுக்கு தேவதை மாதிரி. அதுல பொறாம பிடிச்சவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதல வாங்கிக்க கூடாது.
இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுல எந்த புண்ணியமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட சோட்டோட அப்பா கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி பேபியோட அம்மாவும் அப்பாவும் தூக்கிட்டு இருந்தாங்க. பேபிக்கு தூக்கம் வரல. தூக்கமே வரலையே, என்ன பண்றது? சரி, காட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், ஏதாவது என்டர்டைன்மெண்ட் கிடைச்சாலும் கிடைக்கும். இப்படி பறந்து போன பேபியோட கண்ணில் நிலா குருவியோட கூடு தென்பட்டது. கூட்டில் ஒரு முட்டையை பார்த்த பேபி அந்த முட்டையை தூக்கிட்டு பறந்து போச்சு. இந்த முட்டையை என்ன பண்ணலாம்? இப்படி யோசிச்சுக்கிட்டே போன பேபியோட கண்ணில் வழியில் மைனாவோட கூட்டை பார்த்ததும் நிலா குருவி முட்டையை மைனா கூட்டில் வச்சுட்டு மைனா கூட்டில் இருந்த முட்டையும் நிலா குருவி கூட்டில் வச்சிடுச்சு. இப்படி முட்டையை மாற்றி வச்சுட்டு தன்னோட கூட்டுக்கு போன பேபியை திடீர்னு கண் விழிச்ச தப்பு புறா பார்த்துடுச்சு. இந்த ராத்திரியில் தனியாக இந்த பேபி எதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கா? மறுநாள் பொழுது விழுந்துச்சு. தான் முட்டையில் இருந்து வெளிவந்த மன்னா குஞ்ச பார்த்த நிலா குருவி அதிர்ச்சியில் அழ ஆரம்பிச்சுது. இது எப்படி நடந்துச்சு? என் முட்டையிலேருந்து எப்படி மன்னா குஞ்சு வெளியில் வந்துச்சு? எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி அழுதுகிட்டு இருந்த மைனா குருவி கிட்ட அதோட தோழிகள் எல்லாம் வந்தாங்க. என்ன நிலா, ஏன் இப்படி அழுகுற? நிலா குருவி நடந்தது எல்லாம் சொல்ல, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இது வரைக்கும் இப்படி நடந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி இப்பன்னு இல்லை, எப்பவும் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. முட்டை தான் எப்படியோ மாறி இருக்கணும். இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரவுடி பேபி யார் துணியும் இல்லாம தனியா நேத்து ராத்திரி சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, மைனா குருவி கூட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு போன தப்பு புறா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மைனா குருவியையும் நிலா குருவி குஞ்சையும் அழைச்சிட்டு வந்தது. நான் சந்தேகப்பட்டது சரிதான், இது ரவுடி பேபி வேலை தான், இதை இப்படியே விடக்கூடாது. வாங்க ரவுடி பேபி அம்மா அப்பா கிட்ட போவோம். வாங்க வாங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பொண்ணை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, வர வர அவள் விளையாட்டு எல்லாம் மீறுது. எது சொன்னாலும் தெளிவாக சொல்லுங்க, எனக்கு எதுவுமே புரியலை. நிலா குருவி நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுச்சு. நான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சிருச்சு. பேபி ராத்திரி எங்கள் கூடவே தூங்கி காலையில் எங்கள் கூடவே கண் விழிச்சுது. அநியாயமாக அவனால் நீங்கள் பழி சொல்லாதீங்க. இல்லை, பேபி ராத்திரி தனியாக பறந்ததை நான் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் பேபி மேலே பொறாமை எவ்வளோ இருக்குன்னு உங்கள் பேச்சிலேயே தெரியுது. தயவு செய்து இப்படி பொய்ய சொல்லிக்கிட்டு என் கூட்டு பக்கம் வராதிங்க. இவங்க கிட்ட பேசி ஒன்றும் ஆக போறதில்ல. இப்படி சொன்ன தபப்புறா எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போயிடுச்சு. பேபி, ராத்திரி நானும் அம்மாவும் தூங்கினதும் நீ பறந்து போனது உண்மையா? முதல்ல நீங்கள் ஒரு அப்பா மாதிரி பேச கற்றுக்கோங்க, போலீஸ் மாதிரி விசாரிச்சுக்கிட்டு. வரவங்க எல்லாருமே இதே மாதிரி எதுவும் செய்யாமல் போயிடுவாங்கன்னு மட்டும் அம்மாவும் பொண்ணும் நினைக்காதீங்க. பேபி கூட்டிலேருந்து கிளம்பின பறவைகள் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசினாங்க. இதுக்கப்புறம் ரவுடி பேபி கிட்ட நம்ம யாருமே பேசக்கூடாது, அது இருக்கிற இடத்துலையே இருக்கவும் கூடாது. ஆமாம், இதுதான் சரி. அப்போதான் ஏன் நம்ம கூட யாருமே பேசலன்னு யோசிக்க அவள் செஞ்ச தப்பு என்னன்னு அப்போ தான் அவளுக்கு புரியும். மறுநாள் விடிஞ்சிச்சு. பேபியோட அப்பா ஏதோ வேலையோ வெளியூர் கிளம்பினாரு. நான் திரும்பி வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். பேபி நான் வர வரைக்கும் நீ கூட்டை விட்டு எங்கேயும் போகாத, அம்மா கொடுக்கறத சாப்பிட்டு இங்கேயே இரு. அம்மா, நான் எங்கேயும் போக கூடாதா? அப்பா என்ன இப்படி சொல்லிட்டாங்க? அவர் அந்த காலத்து ஆளு, அப்படிதான் சொல்லுவாரு. நீ கிளம்பிப்போ, ஆனா ராத்திரிக்குள்ள கூட்டுக்கு வந்துருச்செல்லாம். சரிம்மா, அப்படியே செய்யறேன். பேபி கூட பேசக்கூடாதுன்னு எல்லா பறவைகளும் தான் குஞ்சுகளுக்கு சொல்லிட்டாங்க. அதனால பேபியை பார்த்த உடனே எல்லாம் பறந்து போயிடுச்சுங்க. என்ன இது, எல்லாருமே எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. இப்படியே போனா நமக்கு என்டர்டெயின்மெண்டே இருக்காதே. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இப்படியே போன பேபி ரொம்ப தூரம் போன உடனே ஒரு கழுகு குஞ்சை பார்த்துச்சு. அக்கா, நீங்க யாரு? என்னையா யாருன்னு கேக்குற? என்ன திமிர் பேச்சு!
அக்கா, நான் திமிரா கேட்கல, சாதாரணமா தான் கேட்டேன். நீ சாதாரணமா கேட்டதே இவ்வளோ திமிரா இருந்தா நீ திமிரா கேட்டா எப்படி இருக்கும்? என்னக்கா ஏட்டிக்கு போட்டியாவே பேசுறீங்க? ஏட்டிக்கு போட்டியா பேசுறது நானா இல்ல நீயா? சரி விடுங்கக்கா, நான் கிளம்புறேன். உன்னை என்ன கட்டி போட்டா வச்சிருக்காங்க, சரி விடுங்கக்காங்கிற. இப்படி சொல்லிக்கிட்டே கழுகு குஞ்சோட தலையில பலமா குத்துச்சு ரவுடி பேபி. அப்பா அப்பா, என்னப்பா என்ன ஆச்சு? கழுகு குஞ்சு நடந்தது எல்லாம் சொல்ல ரொம்ப ஆத்திரமான கழுகு, என் கூட வந்து யாருன்னு காட்டு, அத நான் பாத்துக்கிறேன். இப்படி சொல்லி போன கழுகு பேபியோட திரும்பி வந்துச்சு. பேபிய கூட்டுக்கு கொண்டு வந்த கழுகு கோபா தீர நல்லா அடிச்சது. அடிக்காதீங்க, இனிமே இப்படி செய்ய மாட்டேன், அடிக்காதீங்க, இனிமே இப்படி செய்ய மாட்டேன், என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. உங்க அப்பா அம்மா வந்தாதான் உன்னை விடுவேன், அது வரைக்கும் இப்படி கத்திக்கிட்டே இரு. கழுகு கிட்ட பேபி அடி வாங்கினத பார்த்த யாரோ அவங்க அம்மா கிட்ட போய் இதை சொல்லி அது கழுகு கிட்ட வந்தது. ஐயா, என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிட்டு அவளை மன்னிச்சு விட்டுடுங்க. தெரியாம பண்ணல, என் பையன் எவ்வளவோ பொறுமையா பேசியும் திம்முறா அவன் தலையில கொத்தி இருக்கா உன் பொண்ணு. இதுக்கெல்லாம் காரணம் நீ உன் பொண்ணை வளர்த்த விதம்தான், பொண்ணா வளர்த்திருக்க பொண்ணு. ஐயா, என்னையும் என் பொண்ணையும் மன்னிச்சிருங்க, எங்களை விட்டுடுங்க. விட்டுறேன், நான் சொன்னதை அப்படியே சொல்லு. கழுகு சொல்ல அத பேபியோட அம்மா அப்படியே சொல்லுச்சு. என் பொண்ணை இனிமே நான் ஒழுக்கமா வளர்ப்பேன், இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பேன். அம்மாவும் பொண்ணும் கூட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இப்படி கத்திக்கிட்டே போகணும். என் பொண்ணை இனிமே நான் ஒழுக்கமா வளர்ப்பேன், இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பேன். என் பொண்ணை இனிமே நான் ஒழுக்கமா வளர்ப்பேன், இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பேன். இப்படி பேபியும் அவங்க அம்மாவும் கத்திக்கிட்டு போனதை காடே வேடிக்கை பார்த்துச்சு. இதனால ஏற்பட்ட அவமானத்தால அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே திருந்தி நல்ல விதமா வாழ்ந்தாங்க.